ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஏடிகே ஆலின் நாள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கைலாசநாதர் கோயில் பற்றி தான் பார்க்கலாம். ஒற்றை பாறையாலான 1200 ஆண்டுகள் பழமையான பழங்கால கைலாசநாதர் கோவிலை பற்றியும் அதனுடைய வரலாறு மற்றும் சிறப்பம்சங்கள் என்ன என்பதையும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். முந்தைய காலத்து மன்னர்களின் ஆட்சியின் பெருமையே அவர்கள் கட்டும் கோவில்கள்தான். அதனால் அனைத்து நாட்டு மன்னர்களும் போட்டியிட்டு கோவில்களை கட்டுவார்கள். அந்த போட்டியிலும் விதவிதமான சிந்தனைகள் அவர்களுக்கு தோன்றி வித்தியாசமான அமைப்பில் கோவில்களை வடிவமைப்பார்களாம். பண்டைய காலத்தில் முக்கிய தெய்வமாக சிவனையே வழிபட்டு வந்துள்ளனர். ஆகையால் சிவனுக்காக பல முக்கியமான கோவில்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் ஒன்றை பற்றி இப்போது பார்க்கலாம். மகாராஷ்டிராவில் உள்ள அவுரங்காபாத் நகரில் இருந்து 29 கிலோமீட்டர் தொலைவில் 1200 ஆண்டுகள் பழமையான பண்டைய காலத்து இந்து கோவில் அமைந்துள்ளது. இந்த கோயிலை கைலாசா கோயில் என்றும் அழைப்பார்கள். இதனின் முக்கிய தெய்வம் சிவன். சிவன் கடவுளை முக்கிய தெய்வமாக கொண்டு கட்டப்பட்ட 34 பெருமை வாய்ந்த கோவில்களில் இதுவும் ஒன்றாகும். இதனை எல்லோரா குகை கோயில் என்றும் அழைப்பார்கள். 8ஆம் நூற்றாண்டில் திராவிட கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த கைலாசா கோவில் அமைந்தது. மேலும் இந்த கோவிலை ஒரே பாறையில் செதுக்கியதுதான் இதனின் முக்கிய அம்சமாகும். ராஷ்டிரகூட வம்ச மன்னர் கிருஷ்ணா என்பவரால் இக்கோவில் கட்டப்பட்டது. 6ஆம் மற்றும் 10ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் இந்திய துணைக்கண்டத்தின் பெரும்பகுதியை ராஷ்டிரகூட வம்சம் ஆட்சி செய்தது. இந்த கோயில் கிமு 757 மற்றும் 783 இடைப்பட்ட காலத்தில் கட்டப்பட்டதாகும். இந்த கோயில் கைலாச மலையை ஒட்டியவாறு அதனை பார்க்கும் திசையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்து மதத்தின் கூற்றுப்படி சிவன் உண்மையாக இங்கு வசிப்பதாக நம்பப்படுகிறது. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கோவிலில் உள்ள தூண்களின் அடையாளங்களை வைத்து கூறுகையில் இந்த கோவிலை உளியால் செதுக்கிய அடையாளங்கள் காணப்படுகிறது என்கின்றனர். மேலும் இதனை செதுக்க 3 வகையான உளிகளை பயன்படுத்தியுள்ளனர் என்றும் கூறியுள்ளனர். இந்த கோயில் மேலிருந்து செங்குத்தாக கட்டப்பட்டதாக கூறுகிறார்கள். இந்த கட்டுமான பணியில் இருந்த முக்கிய கலைஞரால் முன்பக்கத்தில் இருந்து செதுக்குவதில் சிரமம் இருந்திருக்கலாம் என்றும், அதனால் கூட மேலே இருந்து செங்குத்தாக இந்த கட்டிடத்தை கட்டியிருப்பார் என்றும் கூறுகிறார்கள். இந்த ஒற்றைக்கல் கட்டமைப்பை நிர்மாணிப்பதற்காக 20 ஆண்டு காலத்தில் சுமார் 40 லட்சம் டன் நீண்ட பாறைகளை வெளியேற்றப்பட்டன என்றும் ஆய்வில் கூறுகிறார்கள். கைலாசநாதர் கோயிலை உருவாக்குவதில் விருபஷ கோயிலின் கட்டட கலைஞர்கள் பங்களித்தார்கள் என்று நம்பப்படுகிறது. கட்டட கலைஞர்களுக்கு ஏற்கனவே கோயில் கட்டுவதற்கான முழு வடிவமைப்பும் மாதிரியும் தயாராக இருந்திருக்க வேண்டும் என நம்பப்படுகிறது. முகலாய ஆட்சியாளர்களில் ஒருவரான அவுரங்கசீப் கைலாஷ் கோயிலை அழிக்க ஒரு முயற்சியை மேற்கொண்டார். ஆனால் அவர் தனது திட்டங்களில் அதிக வெற்றியை பெற முடியவில்லை. அவரால் செய்ய முடிந்ததெல்லாம் இங்கேயும் அங்கேயும் ஒரு சிறிய சேதம்தான். முக்கிய கட்டமைப்பிற்கு எந்த ஒரு சேதத்தையும் ஏற்படுத்த முடியவில்லையாம். அந்த அளவிற்கு வலுவாகவும் நேர்த்தியாகவும் கட்டப்பட்டுள்ளது. தேங்க்யூ.